ஹலோ சூப்பர் உமன்ஸ், வெல்கம் டு பவுஸ் டி டு டி. இன்னைக்கு டே த்ரீ. கிட்டத்தட்ட ஒரு 70-75% ஆஃப் த ஒர்க் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளிட்டப் பண்ணுறோம். கிச்சனில் மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் இருக்கே தவிர மித்த எல்லா ஏரியாலையும் சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. லைக் வந்து ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டர் டேபிள் வந்து சும்மா அப்படியே தொடச்சி விடணும். அதுக்கப்புறம் சின்ன ரூம்லேயும் பெரிய பெட்ரூம்லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டப்ஸ்லாம் தேவையில்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து அந்த கபோர்ட் நேத்திக்கு ஆர்கனைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் அடுக்கி வைக்கணும். அது மட்டும்தான் இன்றைக்கி வேலை. ஸோ கிடுகிடு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிவிங் ஏரியாவில் உள்ள இந்த சென்டர் டேபிள் தான் க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே வந்து நமக்கு நிறைய திங்ஸ் இருக்காது, நம்ம ரெண்டு மூணு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸி தான். சேம் வைஸ் கீழே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே வந்து என்னோடய ஹெல்மெட்டும் ஒரே ஒரு பாக்ஸும் தான் இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாரி மினிமலாக இருக்கும்போது நமக்கு வந்து கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த கவரில் உள்ள டஸ்ட்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா சைடில் எப்போவுமே எனக்கு டஸ்ட் இருக்காது, மேலே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி இப்போ வந்து பிளெயின் டேபிளை வந்து க்ளீன் பண்ணிட்டு அகெயின் வந்து இந்த கவர்லாம் வச்சு செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பவுல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பூவெலாம் போட்டு வைப்பேன். இதுக்கு அதுக்கு பதிலாக இப்போ பாட்பூரின்னு ஒன்று இருக்குல்லாம், அதுதான் செஞ்சுருக்கேன். இது வந்து எங்களோடய மெயின் பெட்ரூமில் என் ஹஸ்பண்ட் டெஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு ரேக்கு. இந்த ரேக்கை வந்து அவ்வளோ கிளம்ஸியாக இருந்தது, எல்லா ஸ்டஃபையும் தூக்கி இதுலேயே வச்சு வச்சு. ஸோ இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது. ஸோ இப்போ க்ளீனிங் ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால தான் சொன்னேன் மினிமல் எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டுன்னு. ஸோ இப்போ இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து எது இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ நீட்டாக துடைக்கிறேன். இப்போ இது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன், அதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். எவ்வளோ அன்னெசரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம எப்போ பாரு கிளம்ஸியாகவே வச்சுருக்கோம், இல்லைனா அதாவது அந்தந்த இடத்துல இருக்காது. எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே நம்ம இங்கேயே டம்ப் பண்ணுறதும் ஒரு பெரிய நான் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கும். ஜஸ்ட் அந்த புக்ஸு இது இவ்வளோதாங்க இருந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் டேபிளில் வந்து சும்மா பிளெயினாக தான் இருந்ததா, சரி அதில் ஏதாவது ஃப்ளவர் வேஸ் மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேனாக வந்து அந்த கப் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சும்மா இது ரெண்டு மட்டும் எடுத்து வச்சேன். அவர் பொதுவாக அந்த டேபிளில் எதுவுமே இருந்தாலே பிடிக்காது, பிளெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் அப்படின்னு. ஸோ அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எல்லாமே முடித்தாச்சு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் பெட்ரூம்குள்ளே போயிட்டு அந்த விண்டோ மட்டும் தான் இன்னும் அங்கே க்ளீன் பண்ண இருக்கு. ஸோ இப்போ அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ அதுவும் அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க, ஜஸ்ட் டபுள் டோர் விண்டோ தான், அதனால கிடுகிடுன்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூமில் உள்ள டோர், ரெண்டு ரூம்லேயுமே ஸ்மால் பெட்ரூம் அண்ட் மெயின் பெட்ரூம் ரெண்டு ரூம்லேயுமே உள்ள வந்து டோர்ஸை வந்து க்ளீன் பண்ணணும். இது ஆக்சுவலாக மெயின் டோர், வந்து மெயின் பெட்ரூமோட டோரு, இது வந்து ஸ்மால் பெட்ரூமோட டோரு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து இப்போ கிச்சனில், கிச்சனில் ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, நான் இன்றைக்கி வந்து ஒரு ஷெல்ஃப் தான் பண்ணுறேன், நாளைக்கு இன்னொரு ஷெல்ஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் ஃபுல்லாக எடுத்துட்டு உள்ளார உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அப்படி தான் ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது என்னையோட டே இப்படி தான் போணுச்சு, என்னோடய க்ளீனிங்கும் இப்படி தான் போணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80-90% முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு வந்து இந்த கிச்சனில் ஒரு ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெட்ரூமில் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் கூட்டி மாப் பண்ணோம், இது ரெண்டுமே நான் மார்னிங்கே முடிச்சிடலாம். அதனால் நாளை காலம்பரையோடு நமக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும்.
சவாரி. அப்புறம் இன்றைக்கி போய் பொங்கல் ஷாப்பிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களோட யூடியூப்பில் வரும். மறக்காமல் பாருங்கள் அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும். பாய் பாய்.